ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி காமர்ஸ் சேனல் இன்றைய வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எதிர்கொள்வதற்காக பன்னிரெண்டாம் வகுப்பு கணக்கு பதிவியல் அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஐந்து மதிப்பெண் வினாக்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு பார்ட்டு தான் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நிறைய கொஷின் பேப்பர்ஸ் நான் அவங்களுக்கு அனுப்பி டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம இப்போ இதில் இருக்கக்கூடிய கொஷின் பாருங்கள் முதல் கேள்வி வந்து ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து வந்திருக்கு மொத்த விற்பனையை வந்து கணக்கிட சொல்லியிருக்காங்க அதாவது கடனாளிகள் கணக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடன் கணக்கு அப்புறம் வந்து ரொக்க கணக்கு ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சி அது மொத்த விற்பனையை வந்து எவ்வளோன்றதை பார்த்து கண்டுபிடிக்கணும் அடுத்து ரெண்டாவது பாருங்கள் இந்த கந்தன் முருகன் அப்துல் இந்த கணக்கு வந்து ஜோசப்பு ஸோ இந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்று கொடுப்பாங்க இன்னொரு மாடல் ரெண்டுமே வந்து எக்ஸாமில் வந்திருக்கு ஒரு ரெண்டு திருப்புதல் தேர்வுகளில் இந்த கேள்விகள் வந்திருக்கு அதனால் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய கேள்வி தான் கண்டிப்பாக மொத்த விற்பனை எப்பவுமே வந்து வரும் அதுக்கு அடுத்தது பாருங்கள் சேரன் மனம மணமகிழ் மன்றம் இது வந்து செகண்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய கணக்கு இந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன கண்டுபிடிக்கிற சொல்லியிருக்காங்கன்னா பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கை வந்து தயார் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி எளிமையான கணக்கு தான் இந்த கணக்கை கூட நீங்கள் போட்டு பார்த்து கற்றுக்கோங்க ரொம்ப எளிமையாக இதிலெலாம் நீங்கள் ஐந்து மதிப்பெண் வாங்கிட முடியும் நாற்பத்தி ரெண்டாவது கணக்கினுடைய தொடர்ச்சி தான் பின்பக்கம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஆ பாருங்கள் தங்கள் லாப நட்டங்களை மூணு எஸ்டு நான்கு என்ற விகிதத்தில் பகிர்ந்து வரும் பொன்னி பவானி இந்த கணக்கு எதை மீது எந்த சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது சாப்டரில் இவங்களுடைய ஆண்டுக்கு முதல் மீது வட்டி வந்து எவ்வளோ சதவீதம் கண்டுபிடி ஆறு சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான பொ பொறுப்புகள் மற்றும் சொத்துக்கள் இருக்கக்கூடிய இருப்பு நிலை குறிப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க ஜூலை ஒன்று பொண்ணை கொண்டு வந்த கூடுதல் முதல் இவ்வளோ பவானியோட கூடுதல் முதல் இவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு இந்த கணக்கை நீங்கள் வந்து போட்டு முதல் மீது வட்டியை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கணக்கு பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து நம்ம என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்பெயர் கண்டுபிடிக்கிறது நான்காவது அலகில் இருக்கக்கூடிய நற்பெயர் கண்டுபிடிக்கிறது இது வந்து உயர் லாபத்தை வச்சு கண்டுபிடிக்கிற இது மெத்தடில் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப எளிமையானது தான் நீங்கள் ஃபார்முலா போட்டு அதை அப்ளை பண்ணி இந்த இது போட்டிங்கனால ஈஸியாக வந்து உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் ரொம்ப ஈஸி அடுத்தது பார்த்துங்க அடுத்தது இருக்கிறது வந்து மறுமதிப்பீடு கணக்கு இந்த மறுமதிப்பீடு கணக்கு வந்து என்னது அதாவது வந்து மூணு பேர் இருக்காங்க கூட்டாளிகள் இருக்கிறாங்க அவங்க நட்டத்தை வந்து பகிர்ந்து வந்தாங்க அதாவது தாரா வந்து கூட்டாண்மையிலேருந்து விலகிறாங்க அப்போ அதுக்கு பின்வரும் சரி கட்டுதல்கள் செய்யணும் இப்போ மறுமதிப்பீடு முதல்ல போட்டுக்கணும் அப்புறம் வந்து நீங்கள் குறிப்பீடு வந்து போட்டிருக்கணும் இப்போ மறுமதிப்பீடு பார்த்தீங்கன்னா வளாகத்தின் மதிப்பு வந்து நாற்பதாயிரம் உயர்த்தணும் எப்பவுமே வளாகன்றது ஒரு சொத்து தான் அதனால் வந்து மறுமதிப்பீடு சொத்துக்கள் பக்கத்தில் வரும் சரக்கிருப்பு மூவாயிரம் இயந்திரம் ஆறாயிரத்து ஐநூறு மதிப்பு மதிப்பு வந்து குறைக்கணும் போது அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொறுப்புகள் பக்கத்தில் வரும் அப்புறம் கொடுபடா செலவு வந்து பொறுப்புகள் பக்கத்தில் வரும் ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் போட்டுற முடியும் ரொம்ப ரொம்ப எளிமையானது ஒன்று இதை வந்து மறுமதிப்பீடு கண்டுபிடிச்சி நீங்கள் குறிப்பேட்டில் அதை பதிவு செய்ய போகிறீங்க அடுத்த நாற்பத்தி நான்காவது பாருங்கள் இது வந்து ஒப்பிட்டு நிதிநிலை அறிக்கை தயாரிக்கிறது ஸோ இதுவும் ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான் இதையும் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் வீட்டில் நல்லா நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பாக க கணக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க தான் வரும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று கணக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி நான்கு ஆ கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கு ஸோ இதை வந்து எது பெறுதல்கள் எது செலுத்துதல்கள்னு போட்டு நீங்கள் வந்து டோட்டல் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அஞ்சு மார்க் வாங்கிட முடியும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்து ஆ கணக்கு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான்கு அதாவது ஆண்டுகள் சராசரி நான்கு ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா நற்பெயருடைய மதிப்பு இது வந்து திரும்ப திரும்ப நிகழா வருமானம் அந்த கணக்கு வரும் இல்லையா அந்த மாடலில் இது கொடுத்துருக்காங்க அதனால இந்த அந்த மாடலையும் நீங்கள் நமக்கு புத்தகத்தில் இருக்கு பார்த்துக்கோங்க அதுக்கடுத்தது வந்து நாற்பத்தி ஐந்து ஆ கணக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மொத்த மொத்த லாப விகிதமும் இயக் நிகர லாப விகிதமும் இயக்க லாப விகிதமும் இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க நட்ட அறிக்கை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஆறு ஆ பாருங்க தானியங்கி க கணக்கியல் முறை என்றால் என்ன ஏதேனும் ஐந்து கணக்கியல் அறிக்கைகள் கூறு இந்த கணக்கியல் அறிக்கைகள் இப்போ கூட ரீசண்டாக ஒரு திருப்புதல் தேர்வு கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டூ மார்க்ஸ் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் இது மூணுத்துலேயுமே இந்த ஒரே கேள்வியே வந்திருந்தது ஸ்டூடெண்ட்ஸ் அதனால் இது படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக டென்த்து சாப்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா கேள்வியும் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆன்சர்ஸு அதை நீங்கள் நல்லா தியரி மட்டும் படிச்சுட்டிங்கன்னா கூட ஈஸியாக கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் மார்க்ஸு அதனால் தானியங்கம் கணக்கியல் முறை உங்களுக்கு தெரியும் அதாவது நம்ம இப்போ இணைய வசதிகள் மூலமாக தொலைநுட்ப தொழில்நுட்ப வசதிகள் மூலமாக நம்ம கணக்குகளை வந்து போடுறது தான் ஸோ அதை சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த கணக்கியல் அறிக்கைகள் வந்து நீங்கள் போட்டிங்க எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக ஃபைவ் மார்க்ஸ் அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு ஆள் இருக்கக்கூடியது வந்து ஒரு பொது அளவு பொது அளவு வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு கம்பெனியுடைய இருப்பு நிலை குறிப்பை வந்து ஒரு பொது அளவு முறையில் கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ரொம்ப எளிமையான கணக்கு தான் நாற்பத்தி ஏழில் ஆ கணக்கு பாருங்கள் கீழ்கண்ட தகவல்கள் நடப்பு விகிதம் மற்றும் விரைவு விகிதத்தை கணக்கிடுங்க நடப்பு விகிதம் ஃபார்முலா விரைவு விகிதம் ஃபார்முலா மட்டும் நீங்கள் அதை போட்டுட்டு அந்த ஃபார்முலா உள்ள என்ன தேவையும் அதை நீங்கள் படித்து நல்லா படித்து வச்சு இந்த சாப்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு அதாவது எயிட் நைன் சாப்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் நல்லா மனப்பாடமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போ எல்லா கணக்குகளும் நம்ம போட முடியும் அடுத்தது பாருங்கள் பண்ணாரி நிறுவனத்தும் பின்வரும் தகவல் வந்து ஒப்பீட்டு வருமான அறிக்கை வந்து தயார் செய்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க வருமான வரி கொடுத்துருக்காங்க அதனால் வருமான வரி கண்டுபிடிச்சி வருமான வரிக்கு பின்னர் உள்ள லாபமும் நீங்கள் இதில் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் தினமும் ஒரு சாப்டரையாவது அக்கௌண்ட்ஸ் எடுத்து கணக்குகள் போட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ தான் உங்கள் மனசில் ஆழமாக பதியும்